வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தின மண்ணை ரொம்ப சூப்பராக அடுத்த அறுவடைக்கு எப்படி ரெடி பண்ணலாம், எந்த மாதிரி உரம் கொடுத்தா மறுபடியும் ஒரு நல்ல ஈல்டு நம்ம எடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் நான் வந்து ஒன்று ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். இது இன்னொரு வகையான முறை. இந்த உரம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்து நல்ல சூப்பரான ஒரு அறுவடை எடுக்கலாம். என்ன முதல் முறையை நம்ம பயன்படுத்துகிற மண் ரொம்ப சூப்பரையாக அறுவடை வந்து கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அதில் கூட சரியான அறுவடை இல்லை அப்படிங்கிறாங்க, அது மண்ணை பொறுத்தது. மண்ணில் போதுமான அளவு சத்து இல்லை அப்படின்னா வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அதிக உரம் கொடுக்கணும். இதில் வந்து அதிகமாக வந்து எனக்கு மண்புழு உரம் இருக்குது. ஏன்னா நிறைய மண்புழுக்கள் வந்து கிடைக்கும் பொழுது நான் இதில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அப்பப்போ தண்ணி தெளித்து நல்ல இலைத்தழைகள்லாம் போட்டு விட்டுருந்தேன். அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து நிறைய மண்புழு உரம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் ஏற்கனவே இதில் நான் மிளகாய் செடி வச்சேன், இப்போ வந்து எடுத்துட்டேன். மறுபடியும் அதை வந்து உரம் செடி வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து டீ கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன், பயன்படுத்தின டீ தூளை எப்படி வந்து உரமாக பயன்படுத்துறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதுதான் கொஞ்சம் நான் வந்து எடுத்துருக்கேன். பயன்படுத்தின டீ தூளை அப்படியே போட்டு வச்சு ஒரு 6 மாதம் அப்படி விட்டோம் அப்படின்னு நல்லா மக்கி வந்து ரெடி ஆயிரும். அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை அப்படியே தான் எடுத்து வந்து போடுறேன். அது கொஞ்சமாக வந்து மேலே தூவி விடுறேன். ஏற்கனவே இதில் மண்புழு உரமும் கொஞ்சம் கலந்துருக்கு, அதனால் இந்த ரெண்டு உரமே போதும். அடுத்த அறுவடை எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு உரமும் நான் வந்து சேர்க்குறேன். அவள் அந்த மண்ணை வந்து அப்படியே கொட்டி கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் சாம்பல் எடுத்திருக்கேன். சாம்பல் வந்து தெரியும் எல்லாருக்கும், நல்லா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு உரம் வந்து சாம்பல். நல்ல மாதிரி இலத்திரளைகளை மரத்துண்டுகளை வந்து எரித்த சாம்பல். இது ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து மண் அப்படியே கொட்டி இந்த உரத்தோடு சேர்ந்து கலந்தும் வைக்கலாம். இதை வந்து நான் அப்படியே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணும்போது நல்ல அடியில் இருக்கிற மண்ணெலாம் மேலே வரது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கொஞ்சம் கிளறி விடுறேன். எனக்கு கிளறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன். நல்லா வந்து கிளறணும். மேலோட்டமாக இருந்தது அப்படின்னா மேலே மாத்திரம்தான் உரம் இருக்கும், அடியில் வந்து சேராது. அதனால் நல்லா வந்து கிளறி விடுங்க. இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக மண்ணை கூட கொட்டி கூட நீங்கள் வந்து கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம அறுவடை வந்து செடி நாற்று வச்சோம் அப்படின்னா அறுவடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இருக்கிற அதே மண்ணில் நம்ம அடுத்த முறையும் செடி மூஞ்சி வச்சோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு வளர்ச்சி வந்து இருக்காது. நல்ல ஆழமாக வந்து கிளறி விடுங்க. எல்லா அடியில் இருக்கிற மண்ணும் மேலே வர்ற மாதிரி நல்லா வந்து கிளறி விடணும். மண் வந்து ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்பொழுது கொஞ்சம் கோகோ பீத் கலந்து தான் வந்து வச்சுருந்தேன். அதனால் மண் கொஞ்சம் நல்லா உதிரியாகவே தான் இருக்குது, டைட்ஸ் ஆகல. அதனால் கிளறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ வந்து மண்புழு உரம் கூட நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கிடைக்க கிடைக்க மண்புழுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற செடி தொட்டிகளெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வந்தாலே போதும். கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தாலும் மேலே வந்து சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக வந்து உங்களுக்கு இருக்கும். அது மண்புழுவோட எச்சம். அந்த மண்ணில் கொஞ்சம் இறை தழைகளும் இருந்தது அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு இருக்கும். அதனால் மண்புழுவும் நல்லா வந்து வளரும். உங்களுக்கு தேவையான மண்புழு உரமும் வந்து கிடைக்கும். அதனால் மண்புழுக்கள் எங்கே கிடச்சாலும் தொட்டியில் அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து சூப்பராக மண் கலவை வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் வைக்க போகிறேன். 4-5 வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு 10 நாள் வச்சுட்டு நல்லா வேர் விட்டு வெங்காய தாழ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஏற்கனவே இது எப்படி வேரோட வைக்கிறது அப்படிங்கிறது கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதை எடுத்து அங்கங்கே வந்து ஊஞ்சி வைக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக நீங்களும் கூட உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் இந்த மாதிரி முறையில் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணால். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உரம் நல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா நல்லா பயன்படுத்தின மண், ரொம்ப பழைய மண், சத்து இல்லாத மண் இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு ஈல்டு கிடைக்காது. குட்டி குட்டி வெங்காயமாக தான் வரும். அதுவும் வளரவும் செய்யாது, அப்படியே இருக்கும். நல்லா வந்து உரம் இருந்தால் நல்ல திரட்சியான வெங்காயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முதல் முறை பயன்படுத்தாத அந்த ஃப்ரெஷ்ஷான மண்ணில் வைக்கும்பொழுது அந்த ஈல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து என்னுடைய கார்டனில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு சின்ன பாட்டில் தான் நான் வந்து வெங்காயம் வச்சுருந்தேன். ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான மண் சூப்பராகவே வந்து வளர்ந்துருந்தது. நிறைய வெங்காயம் வந்து எனக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து மறுபடியும் அதில் முயற்சி பண்ணும்பொழுது ரொம்ப குறைவான ஒரு ஈல்டு தான் இருந்தது. அப்புறம் வந்து மண்ணெல்லாம் ஃபுல்லாக மாற்றி புதுசாக வச்சதுக்கு பிறகு நல்ல ஒரு ஈல்டு கிடச்சிது. உங்களுடைய கார்டனில் கூட நீங்கள் எந்த மாதிரி முறையில் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய தோட்டத்து மண்ணை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த உரம் தான் போடணும் அப்படிங்கிறதுல உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். காய்கறி கழிவு உரம் தான் இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். அது இல்லை அப்படின்னா இலைதழைகளை நல்லா காய வச்சு எரித்த சாம்பலை போட்டுக்கலாம். இல்லைன்னா இலைதழைகளை அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக போட்டுக்கிட்டு கொஞ்சம் நிறைய
ஆனால் அந்த மாதிரி போடுறீங்கன்னு கொஞ்சம் நிறைய போடணும். போட்டு இதே மாதிரி தண்ணி ஊற்றி மண் போட்டு நீங்கள் ஊஞ்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வளரும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.